வெல்கம் டு மைண்ட் ஃபுட்ஸ் தமிழ். ஓட்ஸ் கஞ்சி எப்படி ஹெல்த்தியாக தயாரிக்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல நீங்கள் மைண்ட் ஃபுட்ஸ் பக்கத்துக்கு முதல் வரதாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். ஹெல்த்தியான ஓட்ஸ் கஞ்சி தயாரிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு கப் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், லீக்ஸ், தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். எந்தெந்த அளவு இருக்கும் நடைநடையில் சொல்லுவேன், கவனமாக கேட்டுக்கொண்டு அதன்படி நீங்கள் செஞ்சுங்கன்னா ஹெல்த்தியான ஓட்ஸ் கஞ்சி தயாரித்து கொள்ளலாம். பாதி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வரும் பொழுது நாங்கள் வெள்ளைப்பூடை சிறிது சிறிதாக வெட்டி வச்சுருக்கிறோம். ஒரு மூன்று வெள்ளைப்பூடு, கொஞ்சம் சிறு தொண்டு இஞ்சி, அதையும் இதோடு சேர்த்து நாங்கள் நன்றாக வதக்கிக் கொள்வோம். மிகவும் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு சத்தான ஒரு கஞ்சியான இது. இரண்டு பச்சை மிளகாய் சிறிதாக வெட்டி வச்சுருக்கிறோம், அதையும் இவர்கள் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். சிறியவர்கள் முதல் பெரியவர்களுக்கு அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு சத்து நிறைந்த ஒரு கஞ்சி. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நாங்கள் வதக்கி கொண்டு அதோட கேரட் சிறிதாக வெட்டி வச்சுக்கிற ஒரு பாதி கேரட் தான் நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஒரு மூன்று பேர் அருந்த போதுமான அளவு. அதேபோல் பாதி லீக்ஸும் கொஞ்சம் வெட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் சேர்த்து தக்காளி ஒன்றை வெட்டி வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக நாங்கள் வதக்கி கொள்வோம் எண்ணெயில். ஒரு இரண்டு நிமிடங்கள் மட்டும் வதக்குறோன்னா இந்த வெங்காய கலவை கொஞ்சம் வதங்கி வரும். அப்பொழுது நாங்கள் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவில் சேர்த்துருக்கிறோம். மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறோம். உப்பு எவ்வளோக்கு நாங்கள் பிறகு தேவையோ அதை சேர்த்துக்கொள்ளலாம். சீரகத்தூள் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துருக்குறோம். இது எல்லாத்தையும் நன்றாக வதக்கி கொள்வோம். இந்த பொருட்கள் எல்லாம் வதங்கி வந்ததும் நாங்கள் எங்களுக்கு கஞ்சி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் தண்ணியோட ஆட் பண்ணிக்கொள்வோம். நாங்கள் ஒரு மூன்று கப் அளவில் தண்ணியை சேர்க்குறேன். உங்களுக்கு கஞ்சி இறுக்கமாக தேவையானால் நீங்கள் தண்ணியை குறைச்சி சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் தண்ணி தன்மையாக வேணுமென்றால் அளவு நீங்கள் தண்ணீர் அளவை கூட்டிக்கொள்ளலாம். தண்ணி கொதிச்சு வரும்பொழுது நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ஓட்ஸையும் அதோடு நாங்கள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிடம் வேக விட்டால் போதும். ஓட்ஸ் மிகவும் விரைவில் டக்குன்னு வந்துவிடும். மிகவும் இலகுவாகவும் விரைவாகவும் செய்யக்கூடிய ஒரு கஞ்சி தான் இந்த ஓட்ஸ் கஞ்சி. இதில் பயன்கள் அதிகம். ஸ்ரீவோர்மர்கள் பெரியோர்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கஞ்சி. எங்களுக்கு உப்பு அளவு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு சேர்த்துக்கொள்ளலாம். எங்களுக்கு உப்பு போதுமான அளவு நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கொள்ளலாம். கட்டியான தேங்காய்ப்பால் ஒரு கப்போடு சேர்த்து நாங்கள் நன்றாக கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கி நாங்கள் இதை பரிமாறலாம். மிகவும் ஆரோக்கியம் நிறைந்த ஹெல்த்தியான ஓட்ஸ் கஞ்சி தயார். நீங்கள் மைண்ட் ஃபுட்ஸ் பக்கத்துக்கு புதிதாக வரதாக இருந்தால் தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனில் சப்ஸ்கிரைப் என்றிருக்கும், அது சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு எங்களை பக்கத்துக்கு நீங்கள் அடிக்கடி விஜயம் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியம் நிறைந்த ஹெல்த்தியான ஓட்ஸ் கஞ்சி தயார். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.